போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழந்தையின் வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன், அதாவது தமிழ்நாடு கல்வி பணிகளில் அடங்கிய நிதியாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் பர்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா, தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸில். இதுக்கு யார் வந்து எலிஜிபிள், எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் டேட் என்ன, எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம்ஸ் வந்து எந்தெந்த சிட்டிஸ் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பர்சர் தமிழ்நாடு TNPSC எஜுகேஷனல் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வேக்கன்ட் சரிங்களா. பணியிட விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பர்சரின் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது நிதியாளர் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் வந்து இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. கல்வி பணிகள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு அந்த சர்வீஸ்லேருந்து வரக்கூடிய பணி ஒரு 5 பணிகள் தான் இருக்குது. ஆனால் சம்பள முறை, சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரியா. இப்போ இது இருக்கக்கூடியது தோராயமான பணிகள் தான், அது மாறுதலுக்கு உட்படும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா. இப்போ காலி பணியிடங்கள் அப்படின்னா பொதுப்பிரிவினர் சாரி பிற்படுத்த வகுப்பில் பொது சரியா, தமிழ் வழியில் படித்தவங்க, தமிழ் வழி கல்வி, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஒரு போஸ்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் பிசி விமனுக்கு ஒரு போஸ்ட்டை ஒதுக்கியிருக்காங்க சரியா. பிசி மேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டை ஒதுக்கியிருக்காங்க, அது ஜென்ரல் சரியா. ஓகே இது ஓகே சரி. பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு ஒரு போஸ்ட்டு, அடுத்து வந்து எம்பிசி பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு வந்து ஒரு போஸ்ட்டு, இது வந்து எஸ்சி ஜென்ரல் ஆதி திராவிடர் ஜென்ரல், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட். இந்த இதில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது சரியா. ஸோ அதில் செலக்ட் ஆகிறவங்க ஓகே. அடுத்து பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் நீ கொடுத்துருக்காங்க, விண்ணப்பம் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் சமர்ப்பதற்கு இறுதி நாள் வந்து December 12 நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் டைம் தராங்க. 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் நடக்குது ஓகே. நிதியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பாடத்தால் பொது நிர்வாகம் முதுகலை பட்டப்படிப்பு தரத்தில் நடக்கும், அல்லது வணிக மேலாண்மை பட்டப்படிப்பு தரத்தில் நடக்கும். தால் 2 வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, அது 10th குவாலிஃபிகேஷனில் நடக்கும். அப்புறம் பொது அறிவு பட்டப்படிப்பு தரம், இது எப்பயுமே இருக்கிறது தான். இது மட்டும் அவங்களுக்கான ஒரு அப்டேட்டு சரியா. இதுதான் எக்ஸாம் இது. ஸோ ஏஜஸ் வந்து அதிகபட்சம் வந்து 37 வயது அடைந்தவராக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து ஜென்ரலாக இருந்தால் 32 வயசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி என்ன படிச்சிருந்தா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA முடிச்சிருந்தீங்க வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ்னால் நீங்கள் வந்து எலிஜிபிள் சரிங்களா. ஓகே ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து வேறு என்ன முக்கியமானது, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்வு டைப் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஸோ அது 3 மணி நேரம் 300 மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. அது 1 பாடத்தால் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டப்படிப்பு தரத்தில் அந்த சப்ஜெக்டிவ் பேப்பர் வணிக மேலாண்மையை ஒன்று எழுதுவீங்க, இல்லை அப்படின்னா பொது நிர்வாகத்தில் வந்து அந்த பேப்பர் எழுதுவீங்க. மீதி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒன்றும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் GSக்கு வந்து 1.5 மணி நேரமும் வந்து டைம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் சரியா. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யாருக்காச்சும் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள், ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க, எழுதுங்க. அந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு தேவை, ஒரு போஸ்ட் உங்களுக்கு அதுக்கான தகுதி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கீழ்காணும் தேர்வு மையங்களில் எழுத்துத் தேர்வு நடைபெறும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த இடங்களில் வந்து தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா, செக் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா TNPSC வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம், இனியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா March 10 நடக்கும் அடுத்த வருடம் ஓகே சரியா. ஸோ TNPSC தேவையான புத்தகங்கள் எதுவும் வேணும் அப்படின்னா நம்முடைய அதியமான் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். GSக்கும் பொதுத்தமிழுக்கும் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே TNPSC Group 4 Group 2க்கான நியூ பேஜஸ்லாம் போயிட்டுருக்கு, அதுக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை காண்டாக்ட் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.